ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் என்ன பார்த்தோன்னா புதிய ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதா இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழகத்தில் யார் யாரெல்லாம் புதிய குடும்ப அட்டைக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து தகுதியான நபர்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கான குடும்ப அட்டை அப்லோட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக ஆளுநர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதன்படி இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கான குடும்ப அட்டை வந்து அப்லூட் செய்யப்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ யார் யாரெல்லாம் புதுசாக திருமணம் ஆனீங்களோ கட்டாயமாக உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கான கார்டு வந்து அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து தகுதியானவங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான கார்டு வந்து அப்லோட் வந்து செய்யப்படும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ணது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ரேஷன் கார்டுலையுமே உங்கள் நேம் வந்து இருக்கக்கூடாது அப்படி வேறு ரேஷன் கார்டில் உங்கள் நேம் வந்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து தேவைப்படும் நீங்கள் யாரை வந்து தலைவராக வந்து செட் பண்ண பரவலு அவங்களுடைய ஃபோட்டோ வந்து தேவைப்படும் நீங்கள் யாரை வேணாலும் தலைவராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒன்று தேவைப்படும் அதுக்கு அடுத்து ஆதார் கார்டு வந்து தேவைப்படும் ஸோ எல்லாருடைய ஆதார் கார்டுமே வந்து தேவைப்படும் இதுவே சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஆதார் கார்டு வந்து தேவைப்படும் ஸோ இதுவே சிக்ஸ் மந்த்து குழந்தை அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய பர்த் சைடு வச்சு அவங்க நேம் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்து உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆதார் கார்டை வச்சே வந்து போதுமானது ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்றத பட்சத்தில் ஸோ உங்களுடைய மின்சார கட்டணத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அடியில் உங்களோட பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸோ அக்ரிமெண்ட் காப்பி இருக்கு பாருங்க அதை நீங்கள் வச்சுக்கோ அப்லோட் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் வச்சு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு ஒரு அக்ளைன்மெண்ட் ஸ்லிப் வந்துடும் அந்த அக்ளைன்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கிட்டான் போகும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு மூணு விதமான ப்ராசஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கடுத்து டிப்பார்ட்மெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தா டிஎஸ்போ வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணுவாங்க ஃபைனில் அப்ரூவ் வந்து பண்ணிட்டோன்னா உங்களுக்கான கார்டு பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்கும் பிரிண்ட் முடித்தோடனே உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்துடும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கார்டு வந்து பார்த்தா இன்னும் வரலாம் நீங்கள் டேரெக்டாக டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க அதாவது தாலுக் சப்ளை ஆஃபீஸர் வந்து சொல்லுவாங்க அவங்ககிட்ட போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காட்டி ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம் தான் நீங்கள் வந்து சொல்லி இது வரைக்கும் கார்டு வர அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸ்லேயே போய்ட்டு வந்து சொல்லுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடைபெறும் இப்போ நம்ம வந்து பார்த்தா எப்படி ரேஷன் கார்டு ஆன்லைன் அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிங்க அதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் ஆயிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க இப்போ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் ஓகே இதில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்க மின்னணு அட்டை சேவைகள்னு அதுக்கு கீழே மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு தான் நம்ம புதிய ரேஷன் அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு ஃபேமிலி ஹெட் யாரோ அவங்க நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து கேட்டிருக்காங்க அவங்க நேமை இங்கிலீஷில் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து திருவா திருமதியா செல்வி அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு தமிழில் வந்து டைப் பண்ணியாகணும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பென்சில் மாரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க அந்த சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சிம்பிள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து தமிழ் ஃபான் மாரி ஒன்று ஓப்பன் ஆகிடும் இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ எதுவும் தப்பாக கொடுக்காதீங்க ஸோ ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு நேராக க்ளிக் பண்ணால் போதும் ஸோ அதில் பிலிஃபாக அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்குறாங்க ஸோ ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அதே மாதிரியே தமிழில் வந்து கேட்டிருக்காங்க அந்த பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்ணி தமிழில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணுறது வந்து பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் மட்டும் பண்ணால் போதும் ஸோ அதுக்கான நேம் வந்து பார்த்தா இன்க்ளூட் வந்து ஆகிடும் ஓகே கீழே அட்ரஸ் லைன் வந்து கேட்டிருக்காங்க அட்ரஸ் லைன் ஒன்றில் போயிட்டு உங்களுடைய டோர் நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கோங்க டோர் நேம் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் மட்டும் வந்து பார்த்தா அட்ரஸ் லைன் ஒன்றில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பார்த்துல முகவரி ஒன்று வந்து தமிழில் வந்து கொடுத்தாலும் சேம் அதேமாரியே தமிழில் கொடுக்குறதுக்கு அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸ் என் டூவில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் அன்னை வந்து பார்த்தா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன ஸோ அந்த மாதிரி அட்ரஸை கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே அட்ரஸ் என் த்ரீ உங்கள் தாலுக் நேமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தா இந்த தமிழில் நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஸோ அட்ரஸ் லைன் ஒன் அட்ரஸ் டூ அட்ரஸ் லைன் த்ரீ இந்த மூணுத்துலேயுமே போயிட்டு தமிழில் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அந்த தமிழ் ஃபான் கீபோர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸோ ஃபுல்லாக நீங்கள் தமிழில் கேரட்டான அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணியாச்சு அது கீழே வந்து பார்த்தோன்னா மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துரு அதுக்கு பார்த்து வட்டம் வந்து கேட்டிருக்காங்க ஒரு தாலுக்கு என்னவோ அதை சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு கிராமம் வந்து கேட்குறாங்க உங்களுடைய கிராமம் எதுவும் அதை நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண கிராமத்தில் உங்களுடைய கடை வந்து போகும் ஸோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அஞ்சல் குறியீடு வந்து கேட்குறாங்க உங்களுடைய பின்கோடை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ மொபைல் நம்பரை இப்போவே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க போகிற மொபைல் மொபைல் நம்பர் வேறு எந்த கார்டிலேயுமே வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடாது ஸோ லிங்க் ஆகாத மொபைல் நம்பராக பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இதில் போயிட்டு உறுப்பினர் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டா போதும் ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே வந்துடும் அதுக்கு பதில் போயிட்டு அவங்களுடைய பிறந்த தேதி வந்து என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் யாராக ஃபேமிலி ஹெட்டாக சேர்த்துருக்கீங்களோ அவங்க நேமுடைய ப இது வந்து கொடுத்துக்கோங்க ஸோ டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்து ஜென்டரை வந்து கேட்டிருக்காங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு தேசிய இனம் வந்து கேட்டிருக்காங்க இந்தியன்ற மாதிரி செலெக்ட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து பார்த்தா ஒரு முறை வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபேமிலி ஹெட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க இப்போத்தையும் நான் ஃபேமிலி ஹெட் வந்து கொடுத்துறேன் கொடுத்துட்டு அவங்களுடைய தொழில் வந்து கேட்குறாங்க ஸோ அவங்களோட தொழில் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து மாத வருமானம் வந்து கேட்குறாங்க மாத வருமானம் உங்களுக்கு வந்து கரெக்டாக போகிறதுனா ஜீரோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க அவங்க வந்து இன்கேஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஜீரோ அப்படின்னா மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் மாத வருமானம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கே மொபைல் நம்பர் ஓட்டர் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அப்படி கொடுக்கற ப்ராப்ளம் வந்து கிடையாது அதுக்கு பார்த்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டுருங்க ஆதார் கார்டு நம்பர் கட்டாயமாக வந்துருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ரேஷன் கார்டுமே இந்த ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடாது அத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போயிட்டு ஆதார் அட்டைன்னு இருக்குது பாருங்க அதில் போய்ட்டு இப்போ நீங்கள் யார் நேம் என்று ஆட் பண்ண போகிறதோ அவங்க ஆதார் அட்டையை நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் ஆகணும் மேக்ஸிமம் வந்து ஒரு குள்ளே இருக்கிற மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ கீழே வந்துடுச்சு அதுக்கப்புறம் உறுப்பினர் வரும் சேமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் அவங்க நேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ கீழே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க ஓகே இப்போ நீங்கள் மேலும் உறுப்பினர் சேர்க்கினா உறுப்பினர் சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேம்மை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ ஹஸ்பண்டோட நேம் என்னோ ஹஸ்பண்ட் நேமை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பார்த்து தமிழில் வந்து கேட்டிருக்காங்க சேம் அந்த பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் தமிழில் வந்து அவரோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நேமை வந்து கரெக்டாக கொடுங்க மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு அதுக்கு பார்த்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கோங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னோ அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு பார்த்து ஜென்டர் வந்து கேட்டிருக்காங்க ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய தேசிய மீன் இனம் வந்து கேட்டுருக்கோங்க இதில் போயிட்டு இந்தியன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு உறவு முறை வந்து கேட்டிருக்கோங்க இதுக்கு முன்னாடி யார் உறவு முறை கொடுத்தீங்களோ இப்போ இவங்களுக்கு என்ன உறவு முறை வருதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க நான் இப்போதைக்கு கணவர் அப்படிங்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தொழில் வந்து கேட்டுருக்கோங்க ஸோ இவங்களோட தொழில் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாபா பப்ளிக்க இல்லை அதர்ஸ்லாம் அதர்ஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு இவனுடைய மாத வருமானம் என்னோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே என்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு இப்போ அதில் வந்து பார்த்தா அவருடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் கொடுத்தாலும் இல்லை விட்டுருங்க சேம் ஓட்டரடி வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லையா விட்டுருங்க அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்தாலும் அவங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு அதுக்கு அதுக்கீங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாகணும் ஸோ இப்போ நீங்கள் யாரோட நேம் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான ஆதார் அட்டையை நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி இப்போ ஆதார் அட்டை அப்படி மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சூஸ் ஃபெயில் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அவங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு பதிவெட்டுன்னு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடுச்சு அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் இவங்களுடைய ஆட் லிஸ்ட்டில் போயிட்டு இவங்களுடைய குடும்ப உறுப்பினரும் வந்து ஆட் ஆகிடும் ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் குழந்தைகளை ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் அதேமாரி உறுப்பினர் சரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய பசங்களை நீங்கள் வந்து பார்த்துனா ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணியாகும் ஸோ எத்தனை உறுப்பினர் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு கீழே வந்து பார்த்தா உடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற இருக்கும் ஃபஸ்ட்டு பதிவேற்றம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதாவது குடும்பத்தலைவர் யாரோ அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அஞ்சு எம்பிக்குள்ளே குள்ளே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஓகே அப்லோட் பண்ணிட்டு அதுக்கீழ் வந்து பார்த்தா அட்டை வந்து நீங்கள் வந்து தெரிவு செய்யும் ஸோ இதான் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது வந்து பார்த்தா மேலே இருக்கு பாருங்கள் இது வந்து பண்டகமில்லா அட்டை ஸோ இது எந்த விதமான யூஸ்மே வந்து கிடையாது அடுத்து அரிசி அட்டை சர்க்கரை அட்டை வந்து கேட்டுருக்கோங்க அதர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா எப்பயுமே அரிசி அட்டை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க அரிசி அட்டையை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களும் எல்லா விதமான சலுகையுமே வந்து கிடைக்கும் ஸோ அரிசி அட்டை அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கீழே குடியிருப்பு சான்று வந்து கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஆதார் அட்டையில் வேறு ஒரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முகவரி சான்று வேறு ஒரு முகவரி சான்று கட்டாயமாக வச்சோணும் இதுவே ஆதார் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸாக இருந்தால் நீங்கள் ஆதாரையே வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஆதார் அட்டையை வந்து கொடுத்துருவேன் ஸோ ஆதார் அட்டை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கீழே நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டுருங்க இதில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை கூட வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு ஆதார் அட்டையை வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இருக்கு பாருங்க ஆதார் அட்டை அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபெயில் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஆதார் அட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இதில் யாருடைய ஆதார் ஆட்டை வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அவங்க ஆதார் ஆட்டை அப் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு பதிவேடுன்னு கொடுத்தா போதும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோடு வந்து ஆகிடும் ஸோ அப்லோட் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்கள் கிட்டே கேஸ் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறேங்க அப்படி கேஸ் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டால் போதும் இதில் போய்ட்டு ஸோ நீங்கள் எந்த மாதிரியான கேஸ் வச்சிருக்கீங்க அந்த கேஸ் பில்க்கான நம்பரு ஸோ எந்த நிறுவனம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க எத்தனை சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கேஸ் இல்லைனா நீங்கள் அந்த அப்படியே பாக்ஸை வந்து கிளிக் பண்ணாமல் விட்டுருங்க ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டுலாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் சிபிஐ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உறுதிப்படுத்தல க்ளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ அகைன் வந்து பார்த்தா உறுதிப்படுத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும் இதையும் ஒரு சி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உறுதிசி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா சக்ஸபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு கீழே ஒரு குறிப்பை கொடுத்துடுங்க அந்த குறிப்பை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இந்த நம்பர் வந்து போயிடும் இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு முகப்புக்குன்னு போயிடுங்க அதில் போயிட்டு ஸோ மின்னணு அட்டை நிலை இருக்குது பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு உங்கள் என்ன நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணா பண்ணும் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தினா ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்தா மூணு விதமான அதை ப்ராசஸ் வந்து இருக்கும் ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு தாலுக்கா வழங்கல் அதிகாரின்னு ஒப்புதல் ஸோ இந்த மூணு ப்ராசஸுமே சம்மிட் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கான கார்டு வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே ஸோ இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு விண்ணப்பா பதிவிறக்குன்னு இருக்கு பாருங்கள் தமிழையும் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தமிழில் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க டவுன்லோட் கொடுத்தா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்ளான்மெண்ட்ஸ் ஸ்லிப் வந்துடும் இந்த அக்ளான்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ மறக்காம இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தா வேறு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் அதேமாரி நம்பர் வந்து கொடுத்துடும் ஸோ நம்பர் கொடுத்துட்டா போதும் இதில் போயிட்டு வந்து இப்போதைக்கு ஆவண சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்குது ஸோ ஆவண சரிபார்ப்பு யார் பண்ணிக்கணும்னு வந்து பார்த்தா டிஎஸ்ஓ மாதிரி டிஎஸ்ஓ பிடிஎஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தா ஆவண சரிபார்ப்பு வந்து பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து துறை சரிபார்ப்புக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து போகுது ஓகே அதுக்கடுத்து நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே இதில் போய் நான் அகைன் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் எல்லாமே வந்து டிக் மார்க் வந்துருச்சு இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்ரூவ் ஆகிடுச்சு கீழே கொடுத்துருந்தான் பாருங்கள் உங்களுடைய புதிய மின்னணு அட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஸோ கார்டுக்கான பிரிண்டிங் ப்ராசஸ் நடைபெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது கீழே வந்து பார்த்தா அவங்களுடைய சேல்ஸ்மேன் யார் அவங்க நேம் என்ன மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் டவுட்டாக நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அப்ரூவ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து இப்போதைக்கு ரேஷன் பொருள் வாங்கலாமா இல்லாமல் வந்து கேட்டுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க ஹோம் பேஜுக்கு போய்ட்டு தொடர்புக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய டிஎஸ்ஓ ஆஃபீஸோடைய மொபைல் நம்பர் மெயில் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ரூட் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஸோ இது வரைக்கும் அப்ரூவ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகே எல்லா டிஸ்டிக்னான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்களோட தாலுக்கில் இருந்து பார்த்துனா எல்லாருடைய மொபைல் நம்பர் வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதோ அதில் போய் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தாலுக்குன்னு இருக்கும் எல்லா தாலுக்குமே இந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய தாலுக்கு ஏதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உங்களோட தாலுக்கில் யார் வந்து டிஎஸ்ஓவாக இருக்கீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதுனாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் வலுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நினைக்கிறாங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்